கடற்கரையில மக்கள் எல்லாரும் நடந்து தெரிஞ்சுகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு நபர் கரையோரத்துல கிடக்குறான். எல்லாரும் பக்கத்துல போய் பாக்குறாங்க, அவன் ஆல்ரெடி இறந்து போயிருக்கான். உடனே டிடெக்டிவ் மெகுலுக்கு இன்ஃபார்ம் பண்ணி மெகுல் அங்க வர்றாரு. மெகுல் அந்த பாடியை செக் பண்ணி பாக்குறப்ப அந்த பாடி அழுகி போயிருக்கு. அப்போ மெகுல் சொல்றாரு, இந்த நபர் இறந்து 2 நாளுக்கு மேல இருக்கும், அவன் பாடியில கெட்ட நாத்தம் வேற அடிக்குது, அவனா கடல்ல விழுந்து இறந்து போகல, அவனை யாரோ அடிச்சு கொலை பண்ணி கடல்ல தூக்கி போட்டிருக்காங்கன்னு மெகுல் சொல்றாரு. உங்களால சொல்ல முடியுமா மெகுல் எதனால அப்படி சொல்றாருன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தண்ணியில விழுந்து இறந்து போயிருந்தா பாடி கண்டிப்பா உள்ள போயிருக்கும். ஆனா இவன் இறந்து 2 நாள்ல வெளியில வந்துட்டான். சோ இவனை ஆல்ரெடி கொலை பண்ணிட்டு தான் தண்ணியில போட்டிருக்காங்க. மெகுல் அவனோட பாக்கெட்ல எதுவும் இருக்கான்னு பாக்குறாரு. அவனோட பாக்கெட்ல ஒரு பர்ஸ் கிடைக்குது. அந்த பர்ஸ்ல கொஞ்சம் பணமும் ஐடி கார்ட்ஸும் இருக்கு. அதுல எல்லாமே நனைஞ்சு போயிருக்கு. அதுல எதுவும் கிளியரா இல்ல. இவனை எப்படி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுன்னு மெகுல் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அதுல இன்னொரு ஐடி கார்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த ஐடி கார்டு எடுத்து பாக்குறப்போ அதுல பிரதீபா ஜுவல்லர்ஸ் எழுதியிருக்கு. இந்த ஐடி கார்டுல இருந்து மெகுலுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்குது. உங்களால சொல்ல முடியுமா அது என்ன ஹிண்ட்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பிரதீபா ஜுவல்லர்ஸோட ஐடி கார்டுனா அவன் கண்டிப்பா அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கணும். மெகுல் அந்த டெட் பாடியை கொஞ்சம் போட்டோஸ்லாம் எடுக்கிறாரு. அந்த டெட் பாடியை அவரோட கார்ல போட்டுட்டு பிரதீபா ஜுவல்லர்ஸ்க்கு போறாரு. அந்த கடல் ஓரத்துல இருந்து பிரதீபா ஜுவல்லர்ஸ்க்கு போறதுக்கு மொத்தம் 2 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரூட் சிட்டியை நோக்கி போறது, 2வது ரூட் ஃபாரஸ்டை நோக்கி போறது. அது ஒரு ஷார்ட்கட். ஆனா மெகுல் அந்த வழியை சூஸ் பண்ணாம சிட்டிக்குள்ள போற வழியை சூஸ் பண்ணி போறாரு. இப்போ இங்க நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, மெகுல் ஏன் சிட்டிக்குள்ள போற வழியை சூஸ் பண்ணி போறாரு? மெகுலோட கார்ல அந்த டெட் பாடி இருக்கு. ஸோ அதனால மெகுல் அந்த டெட் பாடியில முதல்ல டாக்டர் சஞ்சனா கிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் பிரதீபா ஜுவல்லர்ஸ்க்கு போவாரு. மெகுல் அவரோட காரை சஞ்சனா லேப்க்கு முன்னாடி நிறுத்துறாரு. ஆனா அந்த லேப் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்புறம் தான் தெரிய வருது சஞ்சனாவோட ஹெல்த் சரியில்லாதனால லேப் க்ளோஸ் பண்ணிருக்காங்கன்னு. ஸோ மெகுல் அந்த டெட் பாடியை வேற லேப்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவரோட கார் எடுத்துட்டு பிரதீபா ஜுவல்லர்ஸ்க்கு போறாரு. அப்போ மெகுலுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல அவன் தண்ணியில விழுந்து இறந்து போகல, அவனை யாரோ மூச்சு திணற வச்சுதான் கொலை பண்ணிருக்காங்க. சொல்றாங்க பத்து கிராமோட விலை 50,000னா 1 kgல மொத்தம் 1000 கிராம் வரும். ஸோ 50,000 100ஆல மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். அதாவது 50 லட்சம்னு வரும். மெகுல் உள்ள போய் அங்க உள்ள மேனேஜரை மீட் பண்றாரு. அந்த ஐடி கார்டையும் காமிச்சு இந்த ஐடி கார்டு யாரோடதுன்னு கேட்கிறாரு. மேனேஜர் அதுக்கு இந்த ஐடி கார்டு ராகவோடது. மெகுல் அந்த டெட் பாடியோட போட்டோவை மேனேஜர் கிட்ட காமிச்சு இதுதான் ராகவன்னு கேட்கிறாரு. அதுக்கு மேனேஜர் ஆமா இவன் தான் ராகவன்னு சொல்றாரு. அவன் 10 நாள் லீவ்ல இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மெகுல் இவனோட டெட் பாடி கடல்ல ஓரத்துல கிடந்துச்சு. இன்னும் கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேக்குறதுக்குள்ள மெகுலுக்கு இன்னொரு கால் வருது. அந்த கால்ல ஃபாரஸ்ட் கிட்ட இன்னொரு டெட் பாடி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. மெகுல் உடனே அவரோட கார் எடுத்துட்டு அந்த லொகேஷனுக்கு போறாரு. அங்க உள்ள போலீஸ் மெகுல் கிட்ட இது ஒரு சூசைடா இருக்கணும்னு சொல்றாரு. ஆனா மெகுலுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, இது ஒரு மர்டரா இல்ல சூசைடா? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சர் நான் பார்க்கலாம். பிளட் அவனோட தலைக்கு பின்னாடி பகுதியில இருந்து லீக் ஆகுது. அதனால அவனை யாரோ பின்னாடி இருந்து தான் ஷூட் பண்ணிருக்காங்க. அதே போல அந்த கன்னும் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு. யாராவது லெஃப்ட் ஹேண்ட்ல கன்னை வச்சுட்டு தலைக்கு பின்னாடி ஷூட் பண்ண முடியுமா? சோ இது கன்ஃபார்மா ஒரு மர்டர் தான் மெகுல் சொல்றாரு. அப்போ மெகுலுக்கு ஏதோ தெரியுது. பக்கத்துல போய் பாக்குறாரு. அவனோட கையில நிறைய மார்க்ஸ் இருக்குது. சோ அவனை கொல்றதுக்கு முன்னாடி அவன் கூட யாரோ சண்டை போட்டிருக்காங்க. அப்போ மெகுல் அவன் கிட்ட ஏதாவது ஐடி கார்டு இருக்கான்னு செக் பண்றாரு. அதுல ஒரு ஐடி கார்டு இருக்கு. அதுல அவனோட பேர் மயாங்க்னு எழுதி இருக்கு. அப்புறம் பர்ஸ் இருக்கான்னு செக் பண்றாரு. அந்த பர்ஸ்ல ஒரு ஐடி கார்டு இருக்கு. அதை பார்த்த உடனே மெகுல் ஷாக் ஆயிடுறாரு. உங்களால சொல்ல முடியுமா மெகுல் அந்த ஐடி கார்டை பார்த்த உடனே ஏன் ஷாக் ஆனாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அந்த ஐடி கார்டு பிரதீபா ஜுவல்லர்ஸோட ஐடி கார்டு. அப்போ மயங்க் கூட பிரதீபா ஜுவல்லர்ஸ்ல தான் ஒர்க் பண்றான் போல. இப்பவே நான் பிரதீபா ஜுவல்லர்ஸ்க்கு போய் இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு மெகுல் சொல்லிட்டு உடனே அவரோட காரை எடுத்துட்டு பிரதீபா ஜுவல்லர்ஸ்க்கு போறாரு. மேனேஜர் கிட்ட நடந்ததை பத்தி எல்லாம் சொல்றாரு. அப்போ மேனேஜர் இதெல்லாம் கேட்ட உடனே, சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், யாராவது அவங்கள கொலை பண்ண மாதிரி என்னையும் கொலை பண்ணிடுவாங்களா சார். மெகுல் உடனே, நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத, உண்மையை சொல்லுன்னு சொல்றாரு. மேனேஜர் சொல்றான், ஒருவேளை சஞ்சீவ் தான் அவங்கள கொலை பண்ணிருப்பான் போல, 3 வருஷம் முன்னாடி சஞ்சீவ் இந்த கடையில கொள்ளையடிச்சான், அப்போ நான் மயங்க் ராகவ் 3 பேரும் சேர்ந்து சஞ்சீவ போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துட்டோம், அப்போ அந்த திருடன் எங்க கிட்ட நான் ஒரு நாள் உங்களை கண்டிப்பா பழி வாங்குவேன் சொல்லிட்டு போனான். மெகுல் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி கேக்குறாரு. அப்போ சொல்றாங்க, அந்த திருடன் சஞ்சீவ் போன வாரமே இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். அப்போ மெகுலுக்கு தோணுது, சஞ்சீவ் தான் 2 பேரையும் கொலை பண்ணிருக்கான்னு. அதுக்கப்புறம் மெகுல் எப்படி சஞ்சீவ் தப்பிச்சிருப்பான்னு யோசிக்கிறாரு. அப்புறம் தெரிய வருது, அந்த ஜெயிலோட வார்டன் தூங்கிக்கிட்டு இருக்கிறப்போ சஞ்சீவ் அந்த டோர் அன்லாக் பண்ண ஒரு கோடு தேவைப்படுது. உங்களால சொல்ல முடியுமா அந்த டோரை ஓபன் பண்ண கோடு என்னன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சரை நான் பார்க்கலாம். அங்க உள்ள பிளஸ்க்கு பதில மல்டிப்ளை சிம்பிளை ரீப்ளேஸ் பண்ணா போதும். ஸோ 1 × 2 × 1 = 2 வரும். அப்புறம் 1 × 2 × 3 = 6 வரும். ஃபைனலா கோடுக்காக 1 × 3 × 3 = 9 வரும். 9 சஞ்சு என்டர் பண்ண உடனே அந்த டோர் திறக்குது. அப்புறம் அங்க இருந்து அவன் வேகமா தப்பிச்சு ஓடுறான். அப்புறம் நேரா அவன் ராகவோட வீட்டுக்கு போறான். ராகவ் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த தலகாணியை எடுத்து அவனோட ஃபேஸ்ல வச்சு மூச்சு விட முடியாத அளவுக்கு செஞ்சு கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் கடல்ல தூக்கி போட்டுறான். அப்புறம் ஸ்ட்ரைட்டா மயங்கை கிட்னாப் பண்ணி அவனை அந்த ஃபாரஸ்ட் கூட்டிட்டு போய் தலையில ஷூட் பண்ணிடுறான். அப்புறம் கடைசி டார்கெட் அந்த மேனேஜர். சோ மேனேஜர் இன்னைக்கு ஈவினிங் ஒரு ஹோட்டலுக்கு போற மாதிரி இருக்கு. அப்ப கண்டிப்பா அந்த ஹோட்டலுக்கு சஞ்சு மேனேஜரை கொலை பண்றதுக்கு வருவான்னு மெகுல் சொல்றாரு. சோ மெகுல் அந்த ஹோட்டலுக்கு போறாரு. அப்போ மெகுலுக்கு அங்க உள்ள 4 பேர் மேல சந்தேகம் வருது. இந்த 4 பேர்ல யார் சஞ்சுவா இருக்க முடியும்? நீங்க நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணி இந்த 4 பேர்ல யாரு செஞ்சு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அதுல சி தான் சஞ்சீவ். ஏன்னா இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல யாரும் இப்படி வரமாட்டாங்க, இப்படி முகத்துல யாருமே தாடியை வச்சுட்டு அங்க வரமாட்டாங்க. அதனால இவன் தான் ஜெயில இருந்து தப்பிச்ச சஞ்சீவ். மெகுல் சஞ்சீவை பார்த்து சஞ்சீவ்னு கூப்பிடுறாரு. மெகுலை பார்த்த உடனே அவன் பயந்து அங்க இருந்து ஓடுறான். மெகுலும் அவனை துரத்தி போய் பின்னாடி இருந்து ஒரு கிக் பண்றாரு. அவன் பயங்கரமா கீழே விழுந்துடுறான். ஃபைனலா கேஸும் சால்வ். டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ்.